அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜனவரி 29 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 16வது முறையாக காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரம். அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் வழக்கில் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். இதன் பிறகு அவர் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்ட இவருக்கு ஏற்கனவே அந்த 3000 பக்கங்கள் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகை அவரிடம் வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் இவருக்கு இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இதற்கு நேரில் ஆஜராக வேண்டும், அவருக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டு பதிவை இன்று துவங்க வேண்டும் என்று ஏற்கனவே நீதிபதி அல்லி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவார் என்ற எதிர்பார்த்த நிலையில் அவர் வரவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த குற்றச்சாட்டு பதிவுக்கு எதிராக அவர் புதிய ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அதே போல இன்றைய தினம் அவருடைய நீதிமன்ற காவல் முடிவடைந்ததில் மீண்டும் அவர் இன்று காணொலி காட்சி மூலமாக இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த இவர் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு இவர் நீதிமன்றமுறையாக தற்போது தள்ளி வைக்க நீட்டிக்கப்பட்டு ஜனவரி 29 தற்போது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.